ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம். ஜிம் முதன்மை நிகழ்வுகள். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 8 மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம். ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவை விடுமுறை தினமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சபாநாயகர் அப்பாவு தகவல். மேகதாது அணை விவகாரம் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும். மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகி மகேந்திரன் திமுகவில் இணைந்தார். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துள்ளார் மகேந்திரன் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தணிக்கை அதிகாரம் அரசிடம் சென்றால் சினிமாவை காப்பாற்ற முடியாது. பெப்சி தலைவர் செல்வமணி வேதனை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 8 மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. இது தொடர்பாக அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், கேரளா, அசாம், மேகாலயா, திரிபுரா, ஒடிசா மற்றும் சிக்கிம் மாநில அரசுகளுக்கு சுகாதார செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். நாட்டில் மொத்தமுள்ள 73 மாவட்டங்களில் அதிகபட்சமாக 10% அதிகமாக பாதிப்புகள் உள்ளன. நாட்டின் 73 மாவட்டங்களில் 46 மாவட்டங்கள் வட மாநிலங்களைச் சேர்ந்தவையாகும். மேலும் நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு குறைந்து வந்தாலும் வாரந்தோறும் தொற்று உறுதி செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கையை கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்த மத்திய அரசு தேசிய பேரிடர் சட்டத்தின் கீழ் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவை தமிழகம் முழுவதும் விடுமுறை தினமாக அறிவிக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளோம் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். தமிழக சபாநாயகர் அப்பாவு கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்புக்கு வருகை புரிந்து பால பிரஜாதிபதி அடிகளார் மற்றும் பால ஜனாதிபதி ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவை தமிழகம் முழுவதும் விடுமுறை தினமாக அறிவிக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதால் உடனடியாக முதலமைச்சர் உடனடியாக பரிசீலிப்பார் என்று தெரிவித்தார். மேலும் தோவாளை சானல் மூலம் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் தண்ணீர் கொண்டு செல்வதில் எந்தவித விதிமீறலும் நடைபெறவில்லை என்றும் விளக்கமளித்தார். 96 ஆண்டு முதல் தேர்தல் முதல் ஒவ்வொரு தேர்தலிலும் ஐயா அவர்களுடைய பங்களிப்பு உண்டு. மாவட்டம் வேறாக இருந்தாலும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒவ்வொரு தடையும் எனக்காக வாக்கு சேர்ப்பது வழக்கம். இந்த முறை அதுபோல் எனக்காக வாக்கு சேர்த்தார்கள். ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களை சந்தித்து ஆசி பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பிறந்த நாள் விழா வந்து தமிழகம் முழுவதும் அவங்க வந்து விடுமுறை தினமாக கோரிக்கை வச்சுருக்காங்க. அவங்க முதல்வருடைய கவனத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போனால் நம்ம ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய கருத்தும் முதல்வருடைய கவனத்துக்கு போகும். அது பரிசீலனை இருக்கு. நாங்கள் எப்போ பண்ணு உரிய நேரத்தில் எடுப்போம். அது உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வோம். அது சட்டமன்றத்தில் பாருங்கள். சட்டமன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது என்ன இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நிற்க நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அங்கே பதில் இருக்கும். ராதாபுரம் இதில் வந்து தண்ணி கொண்டு போகிறதுல உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிற காலக்கெடு வந்து ரொம்ப நீளமானது. கன்னியாகுமரி மாவட்டத்தால் பாதிக்கப்படுவாங்கன்ட்டு இங்கே ஒரு ஒப்பீனியன் வருது. உங்களுடைய கருத்து? இங்கே உள்ள ஒப்பீனியனாக எனக்கு தெரியல. அது வந்து சட்டத்துக்கு புறமாக கொண்டு போகலன்னு நான் நினைக்கிறேன். அது பெருந்தலைவர் காமராஜர் ராதாபுரம் கால்வாய் விட்டுறாங்க. 42 அடி பேச்சு பெற அணையை 48 அடியாக உயர்த்தி கட்டினாங்க. அந்த 6 அடி தண்ணி கிட்டத்தட்ட 2. மேகதாது சிக்கலில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே அணியில் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் நிரூபிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று மீண்டும் மீண்டும் கூறி வரும் கர்நாடக அரசு அதற்கான செயல் திட்டத்தை வகுப்பது குறித்து இந்த வார இறுதியில் சட்ட வல்லுநர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் முதலமைச்சர் எடியூரப்பா ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அறிவித்துள்ளது.
கர்நாடக மிகவும் ஆபத்தானதாகும். கர்நாடக அரசின் இந்த போக்கு இருமாநில உறவுகளுக்கு எதிரானது என்பது ஒருபுறம் இருக்க, இந்த விவகாரத்தில் அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகிய மகேந்திரன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். மக்கள் நீதி மய்யத்தில் அக்கட்சியின் துணைத் தலைவராக இருந்து விலகிய மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அப்போது பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், கொங்கு மண்டலத்தில் திமுக வெற்றி பெறாதது வருத்தம் அளிக்கிறது. மகேந்திரன் முன்பே வந்திருந்தால் திமுக வெற்றி பெற்றிருக்கும். தேர்தலை அறிவித்த போதே மகேந்திரனை எதிர்பார்த்தேன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக மகேந்திரன் உள்ளிட்டோர் கிடைத்திருக்கின்றனர் என்று தெரிவித்தார். முன்னதாக கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் துணைத் தலைவராக இருந்தவர் மகேந்திரன். கமல்ஹாசன் கட்சி தொடங்கிய நிலையில் இருந்தே அவருடன் பயணித்தார். பின்னர் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தோல்வியை சந்தித்தது. அதில் கமல்ஹாசன் மகேந்திரனும் கூட தோல்வியை சந்தித்தனர். இதையடுத்து கட்சியில் ஜனநாயகம் இல்லை என கூறி அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கட்சியில் இருந்து விலகினர். மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் பொன்ராஜ், சி கே குமரவேல், மௌரியா, சந்தோஷ் பாபு என பலரும் அக்கட்சியில் இருந்து விலகினர். குறிப்பாக கட்சியில் கமலுக்கு அடுத்து முக்கியமான முகமாக அறியப்பட்ட அக்கட்சியின் துணைத் தலைவர் மகேந்திரனும் விலகியது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. ஒளிப்பதிவு சட்ட திருத்தம் திரைப்படத்துறையை பாதிக்கும் என பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி தெரிவித்திருக்கிறார். சென்னை வடபழனியில் உள்ள பெப்சி அலுவலகத்தில் பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 1992 முடித்த திரைப்படத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து சான்றிதழ் வாங்கினேன். அதன் பிறகு மேலும் ஒரு பிரச்சனை எழவே நீதிமன்றம் அதற்கு தடை விதித்தது. அந்த வழக்கை முடிக்க தனக்கு 14 வருடங்கள் எடுத்தது. தணிக்கை குழு அனுமதித்த திரைப்படத்திற்கு மத்திய அரசோ அல்லது மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு குழுவோ எப்போது வேண்டுமானாலும் தடை விதிக்கலாம் என்ற நிலை வந்துவிட்டால் அந்த திரைப்படத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று தெரிவித்தார். எனவே தணிக்கை கொடுத்த பிறகு திரும்ப பெறும் அதிகாரம் கூடாது என்று தெரிவித்த அவர், கண்டிப்பாக ஒளிப்பதிவு சட்ட திருத்தம் திரைத்துறையை பாதிக்கும் என அவர் தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இந்த மத்திய அரசு கொண்டு வர இருக்கிற தணிக்கை சம்பந்தமான வரைவு, அது திருத்தம், அது பற்றியான பெப்சியோட கருத்தை பதிவு செய்வதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அழைத்துள்ளோம். பொதுவாக இப்படி காலம் மாறும்போது அதுக்கேற்ற போல வந்து சட்டங்கள் மாற வேண்டுங்கிறது வந்து அதில் எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. 1952 ஏற்படுத்தப்பட்ட சினிமாட்டோகிராஃபர் ஆக்டில் சட்ட திருத்தம் வருங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் சட்ட திருத்தம் எது மாதிரியான சட்ட திருத்தம், அந்த வரைவு எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரசு வந்து சம்பந்தப்பட்ட துறைகளோடும் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் அந்த வரைவு வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பயம் வந்துருக்கு. இப்போ முதல்ல எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, ஏற்கனவே இந்த அரசு ட்ரிபியூனல் அதை கேன்சல் பண்ணியிருக்கு. அதாவது என்னென்னா, திரைப்படத்துறையில் இல்லை அந்தந்த துறைக்கு ஒரு ட்ரிபியூனல் இருக்குது. ஏன்னா நீதிமன்றம் செல்லும்போது காலதாமதமாகவும் அந்த நீதி வழங்குறது தாமதமாகுங்கிறதால எல்லா அமைப்புகளும் ஒரு ட்ரிபியூனல் இருக்குது. நம்ம வந்து திரைப்படத்துறையில் நானே வந்து குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் எடுத்தேன். 1991 ஸ்டார்ட் பண்ணேன். 92 அந்த படத்தை முடித்தேன். அந்த படம் வந்து 93 சென்சார் ஆச்சு. சென்சார் ஆகி அந்த ஒரு வருஷம் வந்து இங்கே ரிவைசிங் கமிட்டி, இங்கே சென்சார் போர்டில் முதல்ல பேன் பண்ணாங்க, ரிவைசிங் கமிட்டியில் பேன் பண்ணாங்க, செகண்ட் ரிவைசிங் கமிட்டாங்க, அப்புறம் ட்ரிபியூனல் போகும்போது ஏறக்குறைய ஒரு 8 மந்த்ஸ்லேருந்து 11 மாதம் ஆச்சு. அது நான் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. அப்போ 92 முடித்த படத்துக்கு 93வது வருஷம் நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறேன். சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்போ வந்து நீதிமன்றத்து மூலமாக ஒரு தடை வருது. அப்போ நீதிமன்றத்து மூலமாக இருந்ததுக்கு நான் வந்து அதை கிளியரன்ஸ் வாங்கிறதுக்கு எனக்கு 14 வருஷம் ஆச்சு. அப்போ எல்லா படம் எடுக்கிறவங்களாம் பாரத போர் நிகழ்த்த முடியாது. அப்போ ட்ரிபியூனல் இருந்தால் அது ஈஸியாக முடியும். அந்த ட்ரிபியூனல் எடுத்துகிற போது ஒரு சின்ன ஒரு அச்சம் வருது. அது மட்டும் இல்லாமல் மேம்போக்கா இல்லை வந்து கேள்விப்பட்ட வரையில் வந்து தணிக்கை, ஒரு தடவை ஒரு படத்துக்கு தணிக்கை கொடுத்த பிறகு எப்போ வேணாலும் தணிக்கையை வந்து ரிவோக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை மத்திய அரசோ அல்லது மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு குழுவிடமோ அந்த அதிகாரம் போயிட்டா நிச்சயமா திரைப்படம் அதோட முடிஞ்சது. திரைப்படத்தை யாரும் காப்பாற்றவே முடியாது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் நிகழ்வுகள் தொடரும். கேட்டரிங் சர்வீஸ்,
உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றது. தமிழகத்தில் திரையரங்குகளை விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறக்க உத்தரவிட வேண்டும் என திரையரங்க உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திரையரங்கம் மற்றும் மல்டிபிளக்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்தித்து கொரோனா நிவாரண நிதியாக 50 லட்சம் ரூபாய் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் தமிழ்நாடு திரையரங்கம் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர் சங்கத்தினர் முதல்வரை சந்தித்து கொரோனா நிவாரண நிதியாக 50 லட்சம் ரூபாய் நிதி அளித்துள்ளோம் என்று தெரிவித்த அவர் தமிழகத்தில் திரையரங்குகளை விரைவில் திறப்பார்கள் என நம்புகிறோம் என்று தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் 50 லட்சத்துக்கான காசோலையை இன்று எங்களது சங்கத்தின் சார்பாக கொடுத்து முதலமைச்சரை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசிக்கிட்டு வழி வந்திருக்கிறோம். தமிழக அரசுக்கு பொறுத்தளவில் ஒவ்வொருத்தரையும் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரையரங்கத்தை பொறுத்தல எல்லா விதமான சலுகையும் தலைவர் கலைஞர் இருக்கும்போது எங்களுக்கு எல்லா விதமான சலுகையும் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கும் பொழுது திரையரங்கத்தில் இருக்கிற சிரமங்களை எடுத்து சொன்னோம். முதலமைச்சர் கனிவோடு அதை கேட்டுக்கிட்டு கட்டாயம் வந்துருந்துட்டு இந்த அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குன்னு ஒரு சொல்லி சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் வந்து முதல் முறையாக இந்தியாவிலேயே வரி இல்லாத மாநிலமாக ஆக்கினது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தமிழில் பெயர் வச்சுன்னு சொல்லிட்டுனா முழுமையான வரி இருக்குதுன்னு சொன்னது தலைவர் கலைஞர் தான் சொன்னாங்க. அதே மாதிரி 50% டேக்ஸை 40% பண்ணாங்க, திருப்பி 30% டேக்ஸை 15% பண்ணி கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் வந்து எங்களுக்கு எல்லா விதமான சலுகையும் பண்ணி கொடுத்து திரையரங்கு தொழிலை திரைப்பட தொழிலை நல்லபடியாக வாழ வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நமது முதலமைச்சர் அவர்களும் கலைத்துறையை சார்ந்தவர் தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவங்கள ஆரம்பத்தில் வந்து கலைத்துறைகளுக்கு எல்லா சிரமம் அவங்களுக்கு தெரியும். அதனால் முதலமைச்சர் சொன்ன எங்களுடைய கோரிக்கைகளை பரிவோடு கேட்டுட்டாரு. நிச்சயமாக கலைத்துறைக்கு எங்களுடைய உறுதுணையாக நாங்கள் இருப்போம்னு சொல்லியிருக்கோம். அதனால் அரசு முதலமைச்சர்களை பொறுத்தளவு வந்து எங்களுக்கு நிச்சயமாக திரையரங்கு திறப்பதற்கு விரைவில் அனுமதி கொடுப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். மதுரையில் மாநகர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மதுரை மாநகர் காங்கிரஸ் சார்பில் பல்வேறு இடங்களில் கையெழுத்து இயக்க போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் அரசரடி பகுதியில் பெட்ரோல் நிலையம் முன்பு வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வேல்பாண்டி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு பெட்ரோல் விலையேற்றத்தை கண்டித்து பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சோனியா காந்தி, இளம் தலைவர் ராகுல் காந்தி, ஆணைக்கிணங்க மாநில தலைவர் சொல்வேந்தர் கே எஸ் அழகிரி அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மதுரை மாநகர் சார்பாக மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து டீசல் பம்புகளிலும் மக்கள் விரோத மோடி அரசுக்கு எதிர்த்து கையெழுத்து இயக்கமும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்களை பாதிக்கக்கூடிய டீசல் பெட்ரோல் சமையல் எரிவாயு விலையை உடனடியாக குறைத்திட வேண்டும். பெட்ரோல் டீசல் எரிவாயுக்குள்ள கலால் வரிகளை குறைத்து மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட ஒன்றிய மோடி அரசு பாடுபட வேண்டும். மக்களினுடைய நலனில் அக்கறை இல்லாத ஒன்றிய மோடியே பதவி விட்டு விலக வேண்டும். கள்ளக்குறிச்சி அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் வீணாவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் தேவபாண்டலம் கிராமத்தில் உள்ள அரசு கொள்முதல் நிலையம் முன்பு விவசாயிகளின் கொள்முதல் நெல் மூட்டைகள் மழையில் வீணாவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மாரியப்பன் தலைமை தாங்கினார். மேலும் மாவட்ட மகளிர் பாசறை செயலாளர் ராஜியாமா பாபு முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நெல் கொள்முதல் வீணாவதை தடுக்க வேண்டும் என்றும் நெல் பயிர்கள் வீணாவதை தடுக்க களன் அமைத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதில் தொகுதி இணைச் செயலாளர் கலியன், தொகுதி பொருளாளர் கரும்புலி குணா, தொகுதி துணைத் தலைவர் அப்துல் சலீம், தொகுதி உறுப்பினர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அண்டா குண்டா அடகு வைத்து அண்டா குண்டா அடகு வைத்து ஆறு மாசமா பயிரை செய்து ஆறு மாசமா பயிரை செய்து அறுவடை செய்து கொண்டு வந்தோம் அறுவடை செய்து கொண்டு வந்தோம் எங்க நெல்ல வாங்கல எங்க நெல்ல வாங்கல எங்க நெல்ல வாங்கல எங்க நெல்ல வாங்கல இடைத்தரகர் நெல்லை வாங்குறா மனித உரிமை செயற்பாட்டாளர் மக்கள் போராளி ஸ்டேன்சுவாமி சிறைச்சாலையில் மரணம் அடைந்ததற்கு காரணமான பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து சிபிஐஎம் சார்பில் தஞ்சாவூர் ரயிலடி முன்பு மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் நீலமேகம் தலைமை தாங்கினார். மேலும் சிபிஐஎம் மாநகர செயலாளர் குருசாமி முன்னிலை வகித்தார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட பொருளாளர் பாலசுப்பிரமணியம், தமிழர் தேசிய முன்னணி முன்னாள் பொதுச் செயலாளர் அயனாவரம் முருகேசன், மக்கள் அதிகாரம் மாநில பொருளாளர் காளியப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லையில் தசரா விழாவிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஸ்மார்ட் சிட்டி சார்பில் கட்டிடங்கள் கடைகள் அமைக்க கூடாது என்பதை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நடைபெறும் திருவிழாவிற்கு அடுத்து பாளையங்கோட்டை தசரா திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி ஜவஹர் திடலிலும் எருமைக்கடா மைதானத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும். இந்நிலையில் அங்குள்ள கடைகளை ஜவஹர் மைதானம் மற்றும் எருமைக்கடா மைதானத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட இருப்பதால் இங்கு நடைபெறும் திருவிழா நிகழ்ச்சிகள் தடைபடும் என்பதை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் உடையார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முன்னதாக மாவட்ட தலைவர் உடையார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனு மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என எச்சரித்தார். இந்துக்கள் புனிதமாக நடத்துகின்ற தசரா நிகழ்ச்சியை இன்னைக்கு தடை செய்கிற வகையிலே கிறிஸ்தவ மிஷினிகளெல்லாம் இன்று வியாபாரி சங்க போர்வையில் இருந்து கொண்டு மார்க்கெட் ஜவஹர் திடல் 10/77/1 ஒரு ஏக்கர் 43 செண்டை இன்னைக்கு அபகரிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அரசை வலியுறுத்துகிறார்கள். அவர்கள் சொல்கிறது கடைகளை நாங்கள் எங்களுக்கு அங்கே வைத்து கொண்டு வியாபாரிகள் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லி ஆளுங்கட்சியை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கி பேன் ஸ்டாண்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் லோடு மென்கள் உரிமையாளர்கள் அத்துணை மொத்த 8 தொழிற்சங்கங்கள் அந்த மைதானத்தில் இருக்கிறது. அந்த 8 தொழிற்சங்கத்தின் 1200 மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் ஏற்கனவே மோட்டார் வாகனம்லாம் நலிந்து விட்டது. அவர்கள் வாழ்வாதாரத்தை அடித்துவிடக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையும் தசரா நிகழ்ச்சிகள் தடைபட்டு விடக்கூடாது என்கிற கோரிக்கையும் இன்றைக்கி வலியுறுத்தி நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அந்த மார்க்கெட்டினுடைய கடைகளை அந்த இடத்தில் வைப்பதை மறுபரிசீலனை பண்ண வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாநகராட்சி கமிஷனர் அவர்களும் அதை செய்து கொடுக்க வேண்டும். இரண்டாவது கேட்டால் ஸ்மார்ட் சிட்டியை நாங்கள் எதிர்க்கவில்லை, வரவேற்கிறோம். ஆனால் இந்துக்களை மட்டும் புண்படுத்துகிற விதம் அந்த நிலையில் நடைபெறுகிறது. இதை மாற்றி அமைத்து இவர்கள் கடைகளை வேறு எங்கேயாவது அமைத்து தசரா நிகழ்ச்சி மீண்டும் நடைபெறுவதற்கு இந்த அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதற்கான மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க மாநிலத்தினுடைய துணைத்தலைவர் வந்திருக்கிறார். அரங்கசாமி அவர்கள் கலெக்டர் சந்திச்சிருக்கிறாங்க. அசமாரி மனு கொடுக்க வந்திருக்கிறோம். எப்படியா இல்ல மனு கொடுத்த இடங்களில் மாண்பு எங்களுடைய தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஏற்கனவே வரவதாக இருக்கிறார்கள். அவரை வரவழைத்து அந்த இடத்திலே இது விஷயங்களாம் பதிவு செய்து பஜனைகள் பாடி தெப்ப குளத்தை எப்படி மீட்டமோ அதே போல் இந்த சூழல் அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அருமையான நிகழ்ச்சி இன்னைக்கு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கார். அதே போல் எங்களுடைய அமைச்சர் சேகர் பாபை இங்கே வரவேற்கிறோம். நிச்சயமாக இதை இவர் அனுமதிக்க மாட்டோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் மாற்று நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். சேலத்தில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மத்திய அரசு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை நாளுக்கு நாள் அதிகரித்து தற்போது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 100 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேலம் அரசு கலைக்கல்லூரி அருகே உள்ள பெட்ரோல் நிலையம் முன்பு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாநகர மாவட்ட தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதில் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது. மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து திரளான பொதுமக்கள் ஆர்வமுடன் கையெழுத்திட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஆணைப்படி அழகிரி மாநில தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் உத்தரவுப்படி முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலா அவர்களின் ஆலோசனையின்படி இந்தியா முழுவதும் இந்த கொரோனா பாதித்திருக்கும் வேளையிலே பெட்ரோல் டீசல்
சமையல் எரிவாயு விலை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருப்பதை கண்டித்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து பெட்ரோல் நிலையங்கள் முன்பு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம். அதை பொருட்டு இன்று சேலம் மாநகரிலே உள்ள அத்தனை பெட்ரோல் நிலையங்கள் முன்பு கிட்டத்தட்ட 47 பெட்ரோல் நிலையங்கள் முன்பு சேலம் மாநகரை சேர்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பெட்ரோல் நிலையங்கள் முன்பு ஆர்ப்பாட்டத்தையும் மாபெரு விலை உயர்வை கண்டித்து கையெழுத்து இயக்கத்தையும் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று எனது தலைமையிலே சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ் எதிர்ப்புறம் உள்ள பெட்ரோல் பங்கு முன்னாடி ஆர்ப்பாட்டத்தை செய்து கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்து வந்திருக்கிறோம். மீண்டும் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கும் இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை மத்திய அரசு குறைக்காவிட்டால் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏபி பாஸ்கர், சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், 8 மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம். ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவை விடுமுறை தினமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், சபாநாயகர் அப்பாவு தகவல். மேகதாது அணை விவகாரம் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும், மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகி மகேந்திரன் திமுகவில் இணைந்தார். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துள்ளார் மகேந்திரன் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தணிக்கை அதிகாரம் அரசிடம் சென்றால் சினிமாவை காப்பாற்ற முடியாது, பெப்சி தலைவர் செல்வமணி வேதனை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றது. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.